பாரியும் கபிலரும் சேர்ந்து ஒரு பயணம் போகிறாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன உரையாடல் ஆரம்பிக்குது. கோயில் சிற்பங்கள்லையும் இலக்கியங்கள்லையும் வர யாளி அப்படிங்கிற மிருகம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் அந்த உரையாடல். அதில் வந்து ஒரு கட்டத்தில் கபிலர் அந்த மாதிரி ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பாரி வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அது எப்படி உறுதியாக இருக்குது அப்படின்னு கபிலர் கேட்குறாரு. அதுக்கு பாரி சொல்கிறாரு, பக்கத்தில் அவங்க வாழ்கிறது வந்து ஒரு மலைப்பகுதி இல்லையா, குறிஞ்சி நிறம், அங்கே வந்து சொல்கிறாரு ஆடிமலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு யானைகள் போகவே போகாது. ஏன் யானைகள் போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாளி அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு யானையை விட பெருசாக இருக்கும். யானையை சாப்பிடுவது போன்ற யாளியெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த யாளி அப்படிங்கிறது யானைகளை கொல்லும் தன்மையுடையது. அதனால தான் யானைகள் வந்து அந்த மலைக்கு போகிறதே இல்லை. ஒரு காலத்தில் அந்த மலையில் வந்து யாளிகள் வாழ்ந்திருக்கலாம். யாளி, அது முக்கியமாக யானை அப்படிங்கிறது வந்து அதிகமாக நினைவாற்றல் உள்ள ஒரு விலங்கு. அதனால தான் காலங்காலமாக எத்தனை தலைமுறை ஆனாலும் யானைகள் இன்னும் அந்த மலைக்கு போகிறதுக்கு பயப்படுது. அது அவங்களுடைய உடம்புலேயே ஜீன்லேயே ஊறி போன ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்கிறார். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உரையாடல் அவங்களுக்குள்ளே நடக்கிற மாதிரி வந்து எழுத்தாளர் வெங்கடேசன் விகடனில் வர்ற வேல்பாரி அப்படிங்கிற தொடரில் எழுதுகிறார். உண்மையாகவே பாரியும் கவிலரும் அப்படி பேசியிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. வரலாற்றில் யாழியை பற்றி ஒரு விஷயத்தை வெங்கடேசன் இப்படி குறிப்பிடுறார். சரி, உண்மையாகவே இந்த யாழி இருக்கா இல்லையா? யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் யாழியை பற்றி பார்த்தேன். ஆனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அவங்களுடைய அந்த சேனலுடைய உள்ளே இருக்கிற எல்லா வீடியோஸும் போய் பார்க்கும்போது எல்லா வீடியோலையும் அவ்வளோ டீப்பான கண்டென்ட், அதுக்கான தரவுகள், அவ்வளோ புத்தகம் படிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக தோணுச்சு. ஸோ அந்த டீம்கிட்டே அப்ரோச் பண்ணி ஏன் யாழி பற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ யாழியை பற்றி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே. வணக்கம் நிர்மல். வணக்கம் ஜி கே. மிஸ்டர் ஜி கே சப்ஸ்கிரைபருக்கு வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் யார் என்னன்ற. என்னோடய பேர் வந்து நிர்மல் ராஜா. நான் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஷார்ஜான்கிற எமிரேட்டில் வந்து ஒரு மியூசியமில் வந்து எஜுகேஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன் நான். இது வந்து நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஆர்கியோலஜிக்கல் மியூசியம். ஸோ என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஆர்கியாலஜி, பேலியன்டாலஜி, ஜியாலஜி அண்ட் அஸ்ட்ரானமி. ஓகே, பேலியன்டாலஜி வித்தியாசமாக இருக்குது. பேலியோ டயட் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன பேலியன்டாலஜி? ஸோ பேலியன்டாலஜி அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்தீங்கன்னா புதை படிமவியல் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் ஃபீல்டு. ஸோ இதில் எப்படின்னா, பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன மிருகங்களை பற்றி படிக்கிறது, அந்த எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தது, எப்படி பரிணமித்து வந்தது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா புதைப்படுமவியல், அதாவது பேலியன்டாலஜிங்கிற ஃபீல்டு. நிர்மல், ஸோ உங்களுடைய ஒர்க் என்ன? நீங்கள் யூஏயில் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய தினசரி வேலை என்ன? இப்போ நான் யூஏயில் வந்து யூஏ அரசு அரசாங்கத்தோட ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது, ஒரு அருங்காட்சியகம் ஒன்று இருக்குது, ஒரு தொல்பொருள் அருங்காட்சியகம். ஸோ இங்கே வந்து மக்கள் 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததாக ஆதாரங்கள் நிறையா இருக்குது, நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபீல்டு மியூசியம் ஒன்று இங்கே உருவாக்கியிருக்காங்க. அந்த மியூசியமில் வந்து நான் ஆர்கியாலஜி, அஸ்ட்ரானமி அண்ட் ஜியாலஜி ஃபீல்டில் வந்து என்னோடய ஸ்பெஷாலிட்டி, என்னோடய முக்கியமான வேலை வந்து சயின்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது இந்த கண்டுபிடிப்புகளை பொதுமக்களுக்கு, ஸ்கூல் சில்ட்ரன் அல்லாட்டி கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு எடுத்து சொல்கிறது, புரியும்படியாக எடுத்து சொல்கிறது தான் என்னோடய வேலை இங்கே. ஓகே, ஸோ யூடியூப்பில் நான் வந்து சில வீடியோ சர்ச் பண்ணும்போது உங்களோட வீடியோவை பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சயின்டிஃபிக் தமிழ் அப்படின்னு நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் சேனல் தான், பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறதுக்காக ஒரு சின்ன முயற்சி. தேங்க்யூ வெரி மச். ஸோ நீங்கள் ஏற்கனவே மிஸ்டர் ஜி கே பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா சேனல்? இப்போ மிஸ்டர் ஜி கே, இப்போ நான் ரீசெண்டாக ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். உங்கள் வீடியோலாம் ரொம்ப அமேசிங், ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் என்னென்ன டாபிக் பேசணும்னு நினச்சிட்டு எங்களால் பண்ண முடியலையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் நம்ம ரெண்டு சேனலும் ஒரு நல்ல ஒரு கேர்ஃபுல்லான பேலன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். குட், ஓகே, சரி, நம்ம விஷயத்துக்கு போவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாழி அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ உங்களோட வீடியோவிலையும் நீங்கள் உங்கள் சேனல்லையும் வந்து யாழி பற்றி பேசியிருக்கீங்க ஒரு வீடியோ. மோர் அபவுட், நீங்கள் வந்து பேலியன்டாலஜியில் இருக்கிறதால வந்து முதல்ல டைனோசர்ஸ் பற்றி பார்ப்போம், பிறகு நம்ம யாழி கான்செப்டுக்கு போவோம். ஸோ டைனோசர்ஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் டைனோசர்ஸ் பற்றி அரியலூரில் எடுத்த ஒரு வீடியோ பற்றி நாங்கள் பார்த்தோம், ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அரியலூர்? அரியலூருக்கும் டைனோசருக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ டைனோசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பரவி வாழ்ந்த ஒரு மிருகம். இந்தியாவிலன்னு போய் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனி தீவாக தான், ஒரு ஐலண்ட் காண்டினெண்ட்டாக இருந்தது. ஸோ அதில் டைனோசர்ஸ் வந்து இந்தியா முழுக்க வாழ்ந்தது. அரியலூர்லேயும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அரியலூர்லேயும் நிறையா டைனோசர்ஸ் வாழ்ந்துருக்கு. ஏன் இப்போ அரியலூரில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, அரியலூரில் வந்து நிறைய புதை படிம பாறைகள் நிறைய கிடைக்கும். ஸோ படிம பாறைகளில் தான் புதை படிமங்கள் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் புதை படிம பாறைகள் இருந்தது, ஆனால் காலகட்டத்தில் வந்து
மழை இயற்கை சீற்றங்கள்னால இல்லாட்டி கடல் அரிப்புனால நிறைய பாறைகள் வந்து அரித்து கடலோடு கலந்துருச்சு. ஆனால் காவேரி பேசன் அப்படின்னு சொல்கிற அரியேரி ரோடில் மட்டும்தான் அந்த புதைப்படிம பாறைகள் வந்து ஒரு 12 கோடி வருஷத்துலேருந்து 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் படிஞ்ச பாறைகள் அப்படியே இன்னும் பாதுகாப்பாக அங்கே இருக்குது. அரியலூரில் போய் பார்த்தீங்கன்னா டைனோசரஸோட போன்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. பறைய இந்த ஒரு அதோட எலும்புகள் முட்டைகள் அது அப்புறம் அந்த டைனோசரஸ்லாம் முட்டை போட்ட அந்த கூடுகள்னு ஒன்று இருக்கும், நெஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை மட்டும் ஏகப்பட்டது அரியலூரில் கிடச்சிருக்கு. இப்போது அரியலூரில் பார்த்தீங்கன்னா சின்ன ஊனுண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு மீட் ஈட்டிங் டைனோசரஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமே டைட்டனோசரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி கொடிகளை திங்கிற டைனோசரஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அரியலூர் மட்டும் எதனால ஸ்பெஷல்? இப்போ தமிழ்நாடு இல்லை சவுத் இந்தியா ஃபுல்லாகவே அப்படின்னா டைனோசரஸ் இருந்திருக்கணும் இல்லை, அதே அரியலூரில் மட்டும் இப்போ நமக்கு நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குது. அரியலூரில் மட்டும்தான் இந்த படிம பாறைகள் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு சைக்கிள் எடுத்துக்கோங்க, அந்த சைக்கிளில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அந்த சைக்கிளை தூக்கி நம்ம வெளியே தூக்கி போடுறோம். இப்போது ஒரு எரோஷன்னால் இல்லாட்டி மழை பெய்யுது, அப்புறமேட்டு இந்த கரோஷன் அப்படிங்கிற நிறைய இது இருக்குது. ஸோ இதனால் அந்த பெயிண்டெல்லாம் அரித்து வெளியே போயிடும். ரெண்டு மணி நேரத்தில் மட்டும் பேச்சஸ் பேச்சஸாக அந்த பெயிண்ட் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடும் அந்த புதைப்படிம பாறைகள் எல்லாமே இருந்தது, ஆனால் சில இடத்துல நிறைய அரிச்சு போயிடுச்சு, சில இடத்துல மட்டும் அது மிஞ்சி ஒரு எச்சங்களாக அங்கே இருக்குது. ஸோ அதனால தான் அரியலூரில் வந்து நிறைய அந்த புதைப்படிமங்கள் நிறைய கிடைக்குது, அந்த பாறைகளும் நிறையா இருக்குது. ஓகே சரி, இப்போ மோர் ஓவர் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனோசருடைய முட்டை இருக்குது அரியலூரில் அப்படின்னு நாங்களும் செய்திகளில் கேள்விப்படுறோம். அந்த முட்டை என்ன மாதிரியான நிலமையில் இருக்குது? இப்போ நம்ம கடையில் வாங்குற கோழி முட்டை, வாத்து முட்டை அந்த மாதிரியான முட்டை ஷேப்பில் இருக்குமா, இல்லை அது கல்லாக மாறி இருக்குமா, அது எப்படி அந்த முட்டை இன்னும் உடையாமல் பத்திரமாக இருக்குது? ஆமாம், இது எப்படின்னா இந்த புதைப்படிமங்கள் எப்படி உருவாகுதுங்கிறத முதல் நம்ம பார்த்துடலாம். உதாரணத்துக்கு இந்த முட்டைகள் வந்து இந்த டைனோசர்ஸ் இந்த நெஸ்ட்டில் போடும், இல்லாட்டி இந்த ஒரு உயிரினம் இறந்ததுக்கப்புறம் அந்த மண்ணோட மண்ணாக இதாகிரும். ஸோ உடனடியாக அந்த உயிரினம் வந்து மண்ணால் மூடப்படணும். மூடப்பட்ட உடனே என்ன ஆகும்னா அந்த முட்டையிலையோ இல்லை அந்த எலும்பில் இருக்கிற ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து இன்ஆர்கானிக் மெட்டீரியலாக ரீப்ளேஸ் செய்யப்படும். அதாவது இந்த கால்சியம், மெக்னீசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த இன்னும் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இதை மட்டும் பொறுமையாக ஒரு காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் செய்யப்படும். ரீப்ளேஸ் செய்யப்பட்டு அதோட அதே உருவத்தை பெற்றுரும், அதாவது எலும்பு மாதிரியே கல்லாக மாறிடும் அது. ஸோ இந்த எலும்பு வந்து அதே ஸ்ட்ரக்சர் வந்து ரீட்டைன் பண்ணிடும், ஆனால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் மாறிடும். முட்டையை பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து ஓடுகள்லாம் அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த முட்டையோட ஒரிஜினல் தன்மை இருக்காது. அந்த முட்டை இந்த உள்ளுக்குள்ளே இருக்க கேவிட்டி அந்த வாக்கியம் எல்லாமே ஒரு கல்லால் மண்ணால் மூடப்பட்டு இப்போ கிட்டத்தக்க பார்த்திங்கன்னா கல் மாதிரி தான் இருக்கும் அங்கே. ஓகே, நீங்கள் அந்த ஊரில் போய் பண்ண டாக்குமெண்ட்ரியில் அந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் எஜுகேட் பண்ணதெல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்ல விஷயம். சரி, இப்போ அப்படியே டைனாசஸை விட்டுடுவோம். டைனாசஸ்லேருந்து யாழி கான்செப்ட்டுக்கு வரும். உங்களுடைய யாழி வீடியோ பார்த்தேன் நான், யூடியூப்பில் பார்த்த நிறைய பேர் வந்து யாழியை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க இலக்கியங்களில், இந்த மாதிரி தமிழ் லிட்ரேச்சர் கூட நிறைய கனெக்ஷன்லாம் பார்க்குறோம். பட் சயின்டிஃபிக்காக யாழி அப்படிங்கிறது என்ன? டைனாசருடைய ஜீன் சொல்கிறாங்க, டைனாசஸோடைய ஒரு வகை தான் யாழி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. முதல்ல இந்த யாழி கான்செப்ட்டுக்கும் டைனாசருக்கும் எவ்வளவு கால வேற்றுமை இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ யாழிக்கும் டைனோசர்ஸ்க்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யாழி வந்து பார்த்திங்கன்னா டைனோசர் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க, ஆனால் டைனோசர்ஸ்க்கும் யாழிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. இப்போது யாழிக்கு பார்த்திங்கன்னா தும்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் தும்பிக்கை உள்ள எந்த ஒரு டைனோசர்ஸும் யாரும் கண்டுபிடிச்சதாக ஒரு ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. இன்னொன்று, டைனோசர்ஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இப்போது மீட் ஈட்டிங் டைனோசர், தெரப்போட்ஸ்னு சொல்லுவாங்க, ரெண்டு கலர் ஓடுற விலங்கினங்கள், அதை தான் நம்ம யாழி அப்படிங்கிறோம். அதுக்கும் இதுக்கும் அனட்டாமிக்லி அதாவது உடல் கூறியல் வகையாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. டைனோசர்ஸ்க்கு அழிஞ்சு வந்து கடைசியாக 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்ஸ்லாம் அழிஞ்சிடுச்சு. மனிதனுக்கும் டைனோசர்ஸ்க்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 கோடி வருஷம் கேப் இருக்குது. ஸோ எந்த ஒரு இதையும் வச்சுட்டு நம்ம டைனோசர்ஸ் தான் யாழி அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் நம்மகிட்ட கிடையாது. இன்னொன்று, டைனோசர்ஸ் வந்து மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததாகவும் எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையாது. அதனாலே அதை வச்சே டைனோசர்ஸ் தான் யாழி அப்படிங்கிற கான்செப்டை வந்து தப்புன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதர் தென் யாழி அப்படிங்கிற ஒரு உயிரினம் இருந்ததுக்கான படிவங்கள் எங்கேயாவது கிடைச்சிருக்கா? அப்படி ஒரு உயிரினம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலி நமக்கு முடிந்தாக கிடைத்த படிமங்கள்னு போய் பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த காலத்தில் வாழ்ந்த பல அனிமல்ஸோட விலங்கினங்களோட படிமங்கள் கிடச்சிருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸோட எலும்பு கூடுகள் கிடச்சிருக்கு, சின்ன சின்ன விலங்குகள், கடலில் வாழ்ந்த ரெப்டைல்ஸ், அப்புறமேட்டு இன்வெர்டிபிரேஸ்ன்னு சொல்லிட்டு முதுகெலும் இல்லாத பிராணிகளோட தான் கிடச்சிருக்கு. ஆனால் யாழியோட படிமங்கள் இல்லாட்டி எலும்புகள் எதுவுமே நமக்கு கிடைச்சதாக எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையாது. ஏன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாழி வந்து மக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த லிட்ரேச்சர் இந்த புராணங்கள்லாம் எழுதின காலகட்டத்தில் வாழ்ந்தது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா கடைசி 5000 வருடங்கள். இந்த 5000 வருடங்களில் யாழி மாதிரின ஒரு விலங்கம் வாழ்ந்ததாக உலகத்தில் எந்த ஒரு சான்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதோடய எலும்புகளோ புதைப்படிமங்களோ எதுவும் கிடைச்சதாக எந்த ஒரு ஆதாரமும் நம்ம இல்லை.
அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வாழ்ந்ததாக இருக்கலாம், இல்லை குமரிக்கண்டம்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கா? இல்லை, கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குமரிக்கண்டம் இருந்ததுக்கான சான்றுகளும் நிறையா கிடையாது. இப்போது ஜியாலஜிலேருந்து ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் வந்துருச்சு. இப்போது நியூசிலாந்து பக்கத்தில் கடலில் முங்கின ஒரு காண்டினென்ட் நியூசிலாண்டியாங்கிறத கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் குமரிக்கண்டம் இருந்ததுக்கான ஆதாரங்கள், அதாவது இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம இந்தியாவுக்கு கீழே உள்ளது, அதில் வந்து ஓஷனோகிராஃபிக் ஸ்டடீஸ் நிறையா பண்ணியிருக்காங்க, பேசின் ஸ்டடீஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி அந்த ஒரு இந்த டோபோகிராஃபி எல்லாத்தையும் நம்ம கிட்டத்தட்ட படித்தாச்சு இருக்கிற அட்வான்ஸ் இதில். இதில் எந்த ஒரு ஆதாரமும் லெமூரியா இருந்ததுக்கான ஒரு ஆதாரமும் கிடையாது. ஸோ அப்படி இல்லாத ஒரு காண்டினென்ட்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படுற ஒரு ஒரு கிளைமை வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஒரு பெரிய சந்தேகத்தோடு தான் அணுகணும் நம்ம. ஸோ தமிழ்நாட்டில் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் நமக்கு கிடைச்சது கிடையாது. இன்னொன்று, எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நிர்மல் இப்போ குமரிக்கண்டம் பற்றி இப்படி சொன்னோடனே திடீர்னு ஷாக்காக வேணாம். நிறைய யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டம் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் போயிட்டுருக்கு. அவர் சொன்னதை வந்து டீட்டெயில்டாக அவங்களுடைய சேனலில் சயின்டிஃபிக் தமிழன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் குமரிக்கண்டம் லெமூரியா காண்டினென்ட் பற்றிய ரிசர்ச்சை கிளியராக ரெண்டு பார்ட்டாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கார். ஸோ இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க சேனலில் போய் அந்த ரெண்டு வீடியோவை பாருங்கள். இன்னும் யாழ்க்கு கூட தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதையும் போய் பாருங்கள். நிர்மல், ஓகே, ஓரளவு இப்போ சயின்டிஃபிக்காக வந்து யாழி பற்றிய சரியான ஐடியா இல்லை அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் இப்போதைக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் தொடர்ந்து உங்க கூட கொலாபரேட் பண்ண விரும்புகிறோம். ஆஸ்ட்ரானமி உங்களோட இம்பார்ட்டன் பார்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ஆஸ்ட்ரானமி பற்றி கண்டிப்பாக நம்ம சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ உங்களை வந்து மிஸ்டர் ஜிகே சேனல் சப்ஸ்கிரைபருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யாழியை பற்றி ஒரு புது கண்ணோட்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னடா அது இவ்வளோ நாள் வந்து உயிரோட வாழ்ந்த ஒரு மிருகம்னு நினச்சது வந்து டக்குன்னு அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்ன சொல்கிறது, இது வந்து நம் பண்டைய தமிழர்களுடைய கட்டடக்கலையோடைய சிறப்பம்சமாக கூட எடுத்துக்கலாம். கற்பனைகளை அதிகமாக சேர்த்து சிங்கம் யானை பறவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்ச ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இன்றைக்கி எப்படி சூப்பர்மேன் பேட்மேன் ஸ்பைடர்மேன்ட்டு மனிதனுக்கு அதீத சக்தி கொடுத்து அவனை ஒரு சூப்பர்மேனாக ஆக்குறமோ, அதே மாதிரி வந்து கடவுளுக்கே ஒரு காப்பாளராக இருக்கக்கூடிய விலங்கு வந்து ஏன் அந்த மாதிரி அதீத சக்தி எல்லாத்தையும் சேர்த்து இருக்கக்கூடாதுன்னு அவங்களுடைய கற்பனையாக கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றி நமக்கு தெரிந்த தரவுகள் அறிவியலோடு சேர்த்து என்ன விஷயங்கள் கிடைச்சிருக்கோ அதை தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் இது போல் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.